வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பல ஜோதிட கிரிக்கெட் கணிப்புகள் நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக வாங்கியிருப்போம். பட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக பயணம் செய்கிறோம். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் 1 வருஷம், யூடியூப்பில் மட்டும் ஒரு 3வது வருஷம் இது. ஓகேங்களா? 2 வருஷமா அற்புதமா போயிருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் சர்க்கிள்கள் ஏர்முகத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி இருக்கிறோம், பரவாயில்ல. இன்னும் நிறைய சீரீஸ் எல்லாம் இருக்கு. 100, கரீபியன் பிரீமியர் லீக், பாகிஸ்தான் சூப்பர் லீக், ஸ்ரீலங்கா சூப்பர் லீக், ஏதாச்சும் ஒன்று கம்பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, 30வது மேட்ச் திருத்திட்ட பாதி சீசன் கிட்ட வந்தாச்சு. மொத்தம் 74 போட்டி, கிட்டத்தட்ட 30வது போட்டி கிட்ட வந்தாச்சு. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி அணி இது வரைக்குமே 6 போட்டியில ஒரே ஒரு வெற்றியை மட்டும்தான் சுவைச்சுக்கிறாங்க, பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகெயின்ஸ்டா. இன்னைக்கு 2வது வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நம்ம யார் வின்னிங் ப்ரெடிஷன் சொல்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் அதுக்கு. ஓகேங்களா? 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 திங்கட்கிழமை இன்னைக்கு 7:30 எம் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம், மேஷத்துல சூரியன் குரு, மிதுனத்துல சந்திரன், கன்னியில கேது, கும்பத்துல சனி செவ்வாய், மீனத்துல சுக்கரன் புதன். ஓகேங்களா? லக்னம் என்ற நட்சத்திர புள்ளி சுவாதி மூன்றுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3வது நட்சத்திரம் 2வது பாதம் 3வது பாதத்துக்கிட்ட போய் முடியுது. சோ கிட்டத்தட்ட 3 ராசிகளை வந்து இந்த லக்னமானது கடக்குது. ஒரு பெரிய மேட்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சூரியன் என்ற நட்சத்திர புள்ளி அஸ்வினி 1, சந்திரன் புனர்பூசம் 3, செவ்வாய் புரட்டாதி 2, புதன் ரேவதி 3, குரு பரணி 4, சுக்கரன் ரேவதி 1, சனி பூரட்டாதி 1, ராகு ரேவதி 2, கேது அஸ்வினி மணிக்கம் அஸ்தம் 4. ஓகேங்களா? ஆர்சிபி டீம்ல நீ விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ்ல பிளேயர்ஸ் யாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விராட் கோலி, ஃபாப் டுப்ளசிஸ், வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிடார், கிளென் மேக்ஸ்வெல், அப்படின்னா கேமரான் கிரீன். கிளென் மேக்ஸ்வெல் அவர்களுக்கு ஃபிங்கர் இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவர் விளையாடுவாரா இல்லையான்னு சற்று சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. ஸோ கேமரான் கிரீனோ அல்லது கிளென் மேக்ஸ்வெல் ரெண்டு பேர்ல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு விளையாடுவாங்க. மகிபால் லோம்பரார், தினேஷ் கார்த்திக், ரிஷி டூப்ளே, வைஷாக் விஜயகுமார், ஆகாஷ் தீப், முகமது சிராஜ் இவங்களாம் வந்து 11 பேர். இம்பாக்ட் பிளேயரா சௌரவ் சௌஹான் அப்படின்றவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அவர் பெருசாக ஒன்று பர்ஃபார்ம் பண்ணலை, இந்த மேட்ச்ல ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்ரம், நிதிஷ்குமார் ரெட்டி, போன மேட்ச்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண நிதிஷ்குமார் ரெட்டி, ஆண்ட்ரிஸ் கிளாசின், அப்துல் சமத், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனத்கத், டி நடராஜன், இம்பாக்ட் பிளேயரா ராகுல் திரிபாதி அப்படின்னா மயங்க் அகர்வால் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி டாஸ் வந்து இந்த சீரீஸ் வந்து ஒரு சூப்பரா போயின்னு இருக்கு. நேற்று கூட ரெண்டு மேட்ச்மே டாஸ் கரெக்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 மேட்ச்ல ஒரு 24 மேட்சஸ் வந்து டாஸ் மட்டுமே கரெக்டா சொல்லியிருப்போம். ஒரு 6 மேட்சஸ் 7 மேட்சஸ் கிட்ட தப்பா சொல்லியிருப்போம், ஒரு 23 மேட்ச் கண்டிப்பா வந்து கரெக்டா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே வந்து எவிடன்ஸ் பூரா நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ ஒரு வீடியோவா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்ல டெலகிராம்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் பிளேயர்ஸா ஆர்சிபி டீம்ல விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிடார், ரிஷி டூப்ளே, வைஷாக் விஜயகுமார். ஆப்ஷனல் பிளேயரா ஃபாப் டுப்ளேசிஸ் அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தினேஷ் கார்த்திக் கூட கடைசி டைம்ல ஒரு சில ஹிட்டிங்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளே பண்ணும்போது
செகண்ட் இன்னிங்ஸ் போது சற்று தடுமாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ஏடன் மார்கம், ஆண்ட்ரேஸ் கிளாசின், அப்துல் சமத், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், ஒரு ஆப்ஷனல் பிளேயரா ஷபாஸ் அகமது அபிலா, நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த ரெண்டு ஆல்ரவுண்டர் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கிரக அமைப்பு தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல மூவானா இருக்கும். அபிஷேக் சர்மா, ஏடன் மார்கம், ஆண்ட்ரேஸ் கிளாசின், அப்துல் சமத், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், ஒரு ஆப்ஷனல் பிளேயரா ஷபாஸ் அகமது அபிலா, நிதிஷ்குமார் ரெட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி டீம்ல விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிடா, பிசி டூ பிளே, வைசாக், விஜயகுமார், ஒரு ஆப்ஷனல் பேர் ஆஃப் ஆப் டு பிளேசிஸ் அவர்கள். அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுனாருன்னா கடைசி டைம்ல ஒரு சில ஹிட்டிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் போது சற்றுறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வின் பண்ணா விராட் கோலி அப்படின்னா ரிசி டூ பிளே, ரெண்டு பேர்ல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணா அப்துல் சமத் அப்படின்னா ஆண்ட்ரேஸ் கிளாசின், இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வின்னிங் ப்ரிடிக்ஷன் மற்றபடி எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் டெலகிராம் சேனலில் பாருன் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க்குக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே அதில் தான் வரும் தொடர்ந்து. அதை தவிர்த்து வின்னிங் ப்ரிடிக்ஷன் மட்டும் பெய்டு மெத்தட் தான் பண்ணின்னு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ டச் பண்ணி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை அழுத்தி ஆளுன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சுற்றுவாட்டாரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றம் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்குற அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.